வாங்கினே வாங்கினேன். அண்ணனை பற்றி நிறையா பேசணும். பள்ளிமேல் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார். ரொம்ப அற்புதமான மனிதர். என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனே கூட வந்து எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார். என்னென்னே தாடியோடு இருக்கீங்க, ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது, ஓகே அப்போனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பார், பரவாயில்ல தாடியோடையும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு. ஏதாவது போய் கேட்கணுமா கேட்டு? எஸ் அண்ணா, ஆக்சுவலி ஐ ஹேவ் ஒன் க்வெஸ்சன் ஃபார் யூ. இப்பெல்லாம் ஆக்சுவலி போஸ்ட் சர்வீஸே இல்லை, பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு? ரெட்டர் இன்னும் நிறைய வரதா எது எனக்கு, ஏன்னா ரெட்டர் படிக்க நேரம் இல்லை. இல்லை, அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸே கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது, உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா? எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அதுதான் உண்மையா, அதுதான் யார் கொண்டு வந்து கொடுக்குறான்னு கேட்கறேன் நானு. போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள. இல்ல போஸ்ட்மேன் இப்ப எனக்காக விஜயத்துக்கு வாங்க. போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னார்னா, ரெட்டர் வச்சுல வந்து ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. இல்ல கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க என்ன, கண்டிப்பா கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, இங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் இந்த பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க, எல்லா போஸ்ட்லயும் இதாயிருந்தான் சில வான் பண்றாங்கன்னு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி சார், நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இல்ல போஸ்ட் எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் இந்த ரட்டருங்கிற யாருமே இப்ப படிச்சு கிடையாது. இப்ப இந்த ரட்டருங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு ரட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் வேஸ்ட் பண்ணல. யாரும் லெட்டர் வச்சுக்கிறீங்க, குளிர் காஞ்சிட்டீங்க, எல்லாம் படிச்சிருக்கீங்க. எல்லா லெட்டரும் படிச்சிருக்கேன். யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்களானே? ஐயோ ஆமா சார், அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்குமே. ரொம்ப கெட்டது. முத முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன லெட்டர் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ ஏழா இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவலியான்ட்டு முதல்ல ரெட்டர் வந்துச்சு. அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது ரெட்டரா குமிஞ்சு. அப்புறம் ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல? ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க. உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான், நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு. ரட்டு போட்டவங்க தான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார், இன்னும் ரட்டு போட்டவங்க தான் இன்னும் வாழ வச்சு. அது ரட்டு இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி முத்து கதாபாத்திரம் ஒரு ஸ்டார் சிங்கம்புலி, ரெண்டாவது ஸ்டார் வந்து முருகானந்தம், மூணாவது ஸ்டார் வந்து நீங்க. இந்த படத்துல வந்து நடிக்கச்சல வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சிங்கமுடி சார் நடிக்க போனா என்ன ஒன்னு டைலாக் சொல்றாங்க, அது வந்து உண்மையே வரல எனக்கு. நான் பயந்து கூட முருகானந்தன் நாங்க எல்லாமே ரூம்ல இருக்கோம், ஒரு டைலாக் சொன்னாங்க சார், தயவு செய்து நான் வரல சார், நான் நடிக்காம தான் பரவாயில்ல சார், நான் உங்ககிட்ட நடிக்கல சார். ஒரு சின்ன பையன் புதுசா ஒருத்த வந்து நடிக்க வந்திருக்கான் வேஷியை கட்டிட்டு மேல வாங்க. கடைசி வரைக்கும் அவளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அத நான் சொன்னேன் சார், வாங்க உங்களை போல எனக்கு வராது, நீங்க ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, உங்க என்ன நீங்க அடிப்படையே ஊர்னவங்க, அதுல எனக்கு அதெல்லாம் வராது, நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன். சரி சரி, கலப்பட கலப்பட பாத்துக்கலாம்ல நாங்க, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவங்க கூட. சிங்கமலி என்ன ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. அது ஒரு 15 டேஸ் முன்னாடி அண்ணே, அடுத்து ஒரு 5 டேஸ் கழிச்சு ஒரு 10 டேஸ் ஒரு டேட் வேணுமே அப்படின்னு. அடையே என்னங்கடா கூப்பிட்றதும் கூப்பிட்றீங்க இவ்வளோ. அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தார். இன்றைக்கி பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு, அவருக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம். ஸோ சரி, இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணது விடுங்க, ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க, அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை, எல்லாரும் நல்ல பாசமாக இருந்தாங்க. நம்ம சார் கூட தான் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா. பேர் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். பேர் தான் தெரியல, வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல, என்ன படம்னு தெரியாது, என்ன படம் என்ன என்ன கதைன்னு தெரியாது. என்னங்க என்னங்க அப்படின்னா, சுசீந்தன் சார் படம் கூப்பிட்டாரு வந்துட்டேன். அவ்வளவுதான், அவ்வளவு தூரம் என் மேல வந்து நம்பிக்கை அன்பு. 2K என்ன
2K லவ் ஸ்டோரி டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்க அவனை இங்கிலீஷ்ல போட்டேன்னு தெரியாது சார். 2K லவ் ஸ்டோரி நான் கேட்டேன் முதல்ல. 2K லவ் டுடேன்னு எதோ 2K லவ் டுடேலாம் வரல, வெறும் லவ் டுடே மட்டும் தான் வந்திருக்கு. நடிக்க வச்சீங்க, அதுக்கு ஒரு இரண்டாவது படம் நடிக்க வச்சுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.